கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பே தந்தேன். இது ஒரு அதிசயமே இல்ல. அது சரி, ஒரு பொண்ணு மாப்பிளை மனநல உட்கார வச்சிருவோம், கிழக்கு இன்னைக்கு நடத்தாம கல்யாணம். இதெல்லாம் கல்யாணமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தலாம் பாரு கல்யாணம். அதுதான் தமிழ் நடக்கூடிய கல்யாணம். என்ன முன்னாடியும் காலையில நடத்தினா நடத்தின சம்பவம் என்ன தெரியுமா? முதல்ல ஒரு கல்யாண வீட்டுல மனமாடியில பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்து பொழுது நம்ம கையில என்ன அரிசி கொடுப்பாங்க? அர்ச்சன அரிசினா மஞ்சளை கலந்து பூவோட கையில கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? வயல்ல வந்துச்ச நெல்லை எடுத்து நெல்லை உரிச்சு உரிச்சு உரிக்கணும், அரைக்கிறது இல்ல, ஒவ்வொரு நெல்லா உரிக்கணும். முனி முடியாம உரிச்சு அதுக்குதான் சந்தனம் குங்கும கலந்து இதுதான் அரிசி. அது அன்னைக்கே கலவு பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. அப்பதுக்கு என்ன பண்றேன்? எடுக்கிறேன், நட்டா போடுறேன். அதுக்கடுத்து என்ன பண்ண? முகூர்த்த கால் நட்டேன், மணவரை போட்டேன், 3 பானைய வச்சா, பால் வரக்கூடிய ஒரு குச்சியை நட்டு வச்சா, 21 நூலை எடுத்து அதுல மஞ்சளை தடவுன, மாங்கல்யத்தை கொத்தேன், 5 மாப்பிள்ளைகளை கொடுத்தேன், கெட்டா கெட்டி மேலத்தேன், போடுறா முடிச்சேன். மாப்பிள்ளை எத்தனை முடிச்சா போட்டேன்? ஒரு முடிச்சு உங்க அண்ணன் எனக்கு 1 முடிச்ச போட்டாரு, 2 முடிச்ச ஏன் நீ போட்டேன்னு அவன்டவ கேட்டா. அதுக்கு விளக்கம் கொடுத்தா, 2 முடிச்ச நான் ஏன் போட்டேன் தெரியுமா? 2 முடிச்ச உனக்கு நான் போட்டதுனால எனக்கு பேரு நாத்துனா. நாத்துனானா என்னன்னு அவ கேட்டா. விளக்கம் கொடுத்தா, ஒரு வயல்ல விதைய விதைச்சோம்னா அது நாத்து. அந்த நாத்து அந்த வயல்ல இருந்தா அது கருதாகாது. அந்த நாத்தை பறிச்சு அடுத்த வயல்ல உழுது நட்டாத்தே அது கருதாகும். நாத்து மாதிரி இருக்கிறேன்னா இந்த வீட்டுல இருந்தா எனக்கு பெருமை இல்லை, நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ, அதனாலதான் நாத்துக்கு நிகரா எனக்கு நாத்துனானு பேர் வச்சான்னு சொன்ன மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. 2 முடிச்ச நாத்தனா போட்டா ஏன் தெரியுமா? 1 முடிச்ச நன்னு போட்டா அவனுக்கு இன்னும் இருந்து நீ கட்டுப்பட்டவளாக வாழ வேண்டும். 2வது முடிச்சு ஏன் நான் போட்டேன் தெரியுமா? நீ பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும், புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும். இன்னையில இருந்து குங்குமத்தை நீ எடுத்து எங்க வைக்கணும் தெரியுமா? இந்த வகுடுல வைக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வகுடுங்கிறது விரிஞ்சு போன இடம். இது உன் புருஷ வீடு, இது உன் அப்பே வீடு. இந்த அப்பே வீட்டையும் இந்த புருஷ வீட்டையும் என்னைக்கு வந்த பெண்ணு இணைச்சவளா இருக்கணுங்கிறக்காகத்தான் முதல்ல குங்குமத்தை எடுத்து இந்த வகுடுல வச்சு 2 வகுடையும் ஒண்ணு சேர்வதற்காக குங்குமத்தை கொண்டு போய் அங்கே வச்சா வீட்டுக்கு வந்த மனப்பெண். 21 மூலை தாலி மாங்கல்யமா வாங்கின அந்த மனைவி என்ன பண்ணுவா தெரியுமா? எப்ப குளிச்சாலும் முகத்துக்கு மஞ்சள் போடுவா, அந்த கைத்துக்கு மஞ்சள் போடுவா. அந்த மஞ்சள் கலந்த கைத்தை அவ கழுத்துல போட்டிருக்க பொழுது அவரை சுவாசிச்சா அவருக்கு எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல புருஷன் மனைவி பக்கத்துல படுத்திருப்பேன், அந்த மஞ்சளை அதை சுவாசிச்சான் அவனுக்கு எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல ஆத்தா குழந்தையை பெற்று அரவணைச்சு போட்டு படுத்திருப்பா, அந்த மஞ்சள் அந்த குழந்தை சுவாசிச்சது, அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல. எப்ப நம்ம மஞ்சள் கைத்தை அவுத்தறிஞ்சிட்டு அதுல தங்கச்சின்னு கோக்க ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு முடிவு இல்ல. எவ்வளவு பெருமை வாய்ந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். இதையெல்லாம் நம்ம மாத்திட்டு இன்னைக்கு போய் கொரோனாங்கிற ஒரு இதுல நிக்கிறமே, இதற்கெல்லாம் யாரு காரணம்? இதத்தான் சொன்ன வாலிபத்தின் கடந்த தீர்க்க தாய் பொண்ணு.
திருப்பதி ஏழுமலைக்கு போனோம்னா ஒரு மனுஷனை செத்து தூக்கிட்டு போற பொழுதும் அது கோவிந்தா, இங்கேயும் கோவிந்தா போற, அங்கேயும் கோவிந்தா, இது கோவிந்தா அது கோவிந்தா. அங்க போற கோவிந்தாவுக்கு வேற அர்த்தம், இங்க போற கோவிந்தாவுக்கு வேற அர்த்தம், வேற அர்த்தம். அங்க எனக்கு ரெண்டு விஷயம் பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு கோயில் மதுரை எடுத்துக்கங்க, அடலூர் எடுத்துக்கங்க, காலையில நட திறந்து 11:30 சாத்திடுவாங்க, உண்மையா? 4:30 திறந்து அடுத்து நட சாத்துவாங்க. இது ஒவ்வொரு கோயில உள்ள கலாச்சாரம் இல்லையா? ஆனா திருப்பதியில மட்டும் 2.5 மட்டும்தான் அந்த கோயில் திறந்திருக்கும். உங்க மாதிரி ஒருத்தர் போனார் பெருமாள்ல, கேட்கிறார், பெருமாளே ஏண்டா எல்லா கோயிலையும் முறையா நேரத்துக்கு சாத்தி நேரத்துக்கு திறக்கிறாங்க, ஆனா உன் கோயில் மட்டும் 2.5 மட்டும் சாத்திருக்க, இது என்னடா காரணம்னு போன பத்தம் கேட்டேன். பெருமாள் வெளியே வந்து சொன்னாரு, அங்க இருக்கிற தெய்வம் எல்லாம் கடங்காரில எல்லாம் நான் தான் கடங்காரன் தேர்ந்தாலே, அவங்களுக்கு எல்லாம் பண கஷ்டம் இல்ல. சொல்ற மாதிரி பெருமாள், நான் குபேரன் கிட்ட 3364 ராம அனாவ கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை கட்டணும்னா நான் தூங்க முடியாது, அதனால தான் ஏன் கோயில் எல்லா நேரமும் திறந்திருக்கு, 2.5 மட்டும் அபிஷேகத்துக்காக சாத்துவாங்கன்னு தான் பெருமாள். இவ்வளவு பெருமை வாய்ந்தது நம்முடைய கலாச்சாரம். அந்த வகையை இடத்து வைத்து பார்க்கின்ற பொழுது அழகான சோலை பெருமையான இடம். இந்த இடத்து வைத்து பார்த்தா தென்றல் காற்று, கொந்தல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று அப்படிங்கிற நான்கு திசையிலும் நான்கு இப்பதான் கவனிக்கிறேன். இந்த நாடகத்தை சிறப்போடு ஒழிப்பு செய்யக்கூடிய மாயக்குழன் மாதவர்கள் இப்பதான் நாங்கள் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ட்ரிபிள் கே மச்சான் கணே அவர்களுக்கும் Thank you.
Thank you.
Yes,
பேசப்பட்டு பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். அடுத்து போடுற பொழுது வீடியோ வீடியோ போடுங்க. நன்றி. வரவேற்கும் கமலாளி துவக்கம் அப்படின்னா அம்மா.